அண்மை செய்தி. மக்களவை தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் இதற்காக 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் பணிகளை முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம் என்றும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். திமுக சார்பில் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜிடம் கேட்கலாம். பாண்டிராஜ், இப்போ மக்களவை தேர்தலுக்கு திமுக தயாராகி வருகிறது அப்படிங்கிற காட்டும் விதமாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது முதலமைச்சர் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய விவரங்கள். காயத்ரி, திமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவானது இன்று காலை அறிவிக்கப்பட்டிருந்தது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை குழு மற்றும் அதே போன்று தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழு, தேர்தல் பணிக்குழு உள்ளிட்ட 3 முக்கிய குழுக்களானது இன்றைய தினம் திமுக தலைவியினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த முறை இளைஞர்களுக்கு அதி முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த முறை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு கருத்தை ஒன்றை தனது ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதில் தொடங்கியது எலெக்ஷன் 2024க்கான பணி மற்றும் பணி முடிப்போம் வெற்றி வாகை சூடும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார். மிக முக்கியமாக இந்தியா வெல்லும் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கார். ஏற்கனவே இந்தியா கூட்டணியானது நாடு முழுவதும் பாஜகவிற்கு அல்லாத எதிர்கட்சிகள் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற ஒரு கூட்டணியை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எலெக்ஷன் பணி தொடங்கியிருப்பதாகவும் பணி முடிப்போம் வெற்றி வாகை சூடுவோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியா வெல்லும் என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். காயத்ரி, நன்றி. பாண்டிராஜ், மக்களவை தேர்தலுக்கு திமுக ஆயத்தமாகி வருவதை உணர்த்தும் விதமாக முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.